ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் பிளாக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ன் மயோ கிரில் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், உங்கள் கிட்ட ரெட் கலர் கேப்சிகம் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் கேப்சிகம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. பூண்டு, கொத்தமல்லி, மயோனைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் வெட்டி வச்ச ஆனியன், கேப்சிகம், கார்லிக் இந்த மூணுத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கோரியண்டர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்குங்க. இப்போது இதில் வேக வச்சு கார்ன் ஆட் பண்ணுறேன். இதை போட்டு ஒரு செகண்ட் வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து. இதையெல்லாம் ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் இப்போ வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். காரத்துக்காண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இட்டாலியன் சீஸ்னிங் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இட்டாலியன் சீஸ்னிங் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ஒன்று சேர வதக்கி விடுங்க எல்லாத்தையும். அவ்வளோதான், இது செப்பரேட்டாக தனியாக ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் வெட்டி வச்ச கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அது கூடவே நான் மயோனைஸ் வச்சுருக்கேன், மயோனைஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு எதுவும் நீங்கள் கெச்சப்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், மயோ சாண்ட்விச் தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரெட்டில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து சாண்ட்விச் மேக்கரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இது மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் சாண்ட்விச் டோஸ்டரில் இதை பிரெட் ஸ்லைசஸை வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அதை பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இது மேலே நீங்கள் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லா ஈவனாக டோஸ்ட் ஆகும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸோட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சாண்ட்விச் மேக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக கார்ன் மயோ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா. நம்ம கொஞ்ச நேரத்தில் பிளேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட், கார்ன் மயோ கிரில் சாண்ட்விச். எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா. நான் வந்து இதுக்கு மயோனீஸும் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதை எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ராயரோட ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.